ಭವನೇ ಗುಣೈಕ ಸಿಂಧವೇ ನಮೋ ನಿತ್ಯಾಯ ಧಾಮಲೇಶ ದೂತ ಕೋಕ ಬಂಧವೇ ನಮೋ ನಿತ್ಯಾಯ ನಾಮ ಶೋಷಿತಾನ சீடனும் ஆத்துல குளிக்க போனான். சீடன் திடீர்னு தவறி ஆத்துல விழுந்துட்டான். கத்தரான், குருவே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் கத்தரான். குரு சொல்றாரு, முட்டாள் எழுந்துள்ளன்னு சொல்றாரு. சீடன் சொல்றான், ஐயோ குருவே காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஏதோ சொல்றீங்களே காப்பாத்துங்க. குரு சொல்றாரு, உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியும், எந்திரிச்சு நில்லுன்னு சொல்றாரு. சீடன் கத்துறான், குருவே உங்க வேதாந்தெல்லாம் அப்புறம் பேசுங்க, உங்க அறிவுரையெல்லாம் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல என்ன காப்பாத்துங்க. குரு ரொம்ப சத்தமா கத்துறாரு, எழுந்து நில்லப்பா அப்படின்னு. அவர் கத்தன வேகத்துல இவன் பயந்து போய் எழுந்து நிக்கிறான். நின்னு பார்த்தா தண்ணி முட்டியாளன்னா இருக்கு. எந்திரிச்சு நின்னப்புறதான் தெரியுது தண்ணி முட்டிக்கால வாழ்தான் இருக்கு அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையிலேயே பெரும்பாலான நேரத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகளிலேயே நாம் விழுந்து விடுகின்றோம். எந்திரிச்சு நிக்கும் போதுதான் தெரியும் அந்த பிரச்சனையே மொத்தம் முட்டிக்கால அளவு ஆழந்தான் அப்படின்னு. முட்டி அளவு ஆழம் தண்ணியில விழுந்து தத்தளிக்கின்ற சீடனை போல நாமும் சிறு சிறு பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டே கீழே விழுந்து தத்தளிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். உண்மையிலேயே நம்மளை அழிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வர்றதே இல்லை. அதாவது பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு அடிப்படையான வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது. நம்ம வாழ்க்கை முறைக்கெல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா நம்மை அழிக்கின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வருவதே இல்லை. ஆனா இருக்கின்ற சில பிரச்சனைகளையே பூதாகரமாக மாற்றி பூதாகரமாக காட்டி நம்முடைய வாழ்க்கையே இழந்தது போன்ற ஒரு மன அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய மனத்தோட பழக்கமா ஆயிப்போச்சு. அதுலயும் பொதுவாகவே நாலு திசைகளிலிருந்தும் துக்கத்தை தருகின்ற எண்ணங்களையும் துக்கத்தை தருகின்ற செய்திகளையும் தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறோம். நம்முடைய மனசுக்கு இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, ஒரு கெட்ட பழக்கம், யாராவது ஒருத்தர் கெட்டு போனாங்கன்னு சொல்றதை கேட்டா நமக்கு ஒரு ஆழ்ந்தமா ஆனந்தமான சுகம். யாராவது ஒருத்தருக்கு ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா அதை கேட்கறதுல ஒரு இனிமை நமக்கு. வெளியில வாயில வேணா சொல்லுவோம், அப்படியா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னா, மனசுக்குள்ள ஆகட்டும் படட்டும், என்னென்ன பண்ணியிருக்கான் இவன், இவனுக்கு இது வேண்டும். அதாவது மேம்போக்கா வேணுமானா ஒரு சோகத்தை காமிப்போமே தவிர, ஒருத்தர் துக்கத்தில் இருக்கார் ஒருத்தர் சோகத்தில் இருக்கார்னா அந்த செய்தி நமக்கு ஒரு குரூரமான இனிமையை. அதனாலதான் என்ன பண்றோம், வேண்டி போய் பக்கத்து வீட்டு விஷயத்தை விசாரிக்கிறோம். யாராவது நம்ம தெருவில் ஒருத்தர் வியாபாரத்தில் நொடிச்சு போயிட்டாரு, அவங்க வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்றோம், அதை பேசறதுக்குன்னே ரெண்டு நாள் செலவு பண்ணுவோம். நேர் விசாரணை, குறுக்கு விசாரணை, பின்முக விசாரணை அப்படின்னு ஒரு 10 பேர் மூலமா அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்போம். எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒருத்தருக்கு நல்லதா இருக்கு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப கேட்க மாட்டோம். ஏதாவது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கிறோமா, திரும்ப திரும்ப படிக்கிறோமா, கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதை கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், சரி சரி விடுப்பா. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மன்றத்தில் 10 மாணவர்களுக்கு புஸ்தகம் அளிக்கப்படுகிறது, இல்ல ஒரு 10 மாணவர்களுக்கு சீருடை அளிக்கப்படுகிறது, இல்ல ஒரு 10 மாணவர்களுக்கு கல்வி உதவி அளிக்கப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு செய்தினா அது தலைப்பு செய்தியா வராது, அது ஒரு நல்ல செய்தியா நமக்கு தோணாது, அது திரும்ப திரும்ப நம்ம கேட்க மாட்டோம். அது அப்படியே காதல கேட்டால என்ன நினைப்போம், சரி சரி விடுப்பான் அவ்வளவுதான். ஆனா எங்கேயாவது ஒரு விபத்து நடந்துருச்சு, எங்கேயாவது ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா உடனே என்ன பண்றோம், அதை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம், அதை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கின்றோம், அதில் ஆழமான கவனத்தை காட்டுகின்றோம். அது மட்டுமில்ல, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரடியா தொடர்புடையவங்களையே, நம்முடைய ஊரார்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய உறவினர்களையே, நல்ல விஷயம் நடந்தா அதை அவ்வளவு சீக்கிரம் பரப்ப மாட்டோம். ஆனா ஒருத்தர் கெட்டு போயிட்டார் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், அதை கேட்பதிலும் அதை பரப்புவதிலும் ஒரு ஆழ்ந்த ஆனந்தத்தையும் சுகத்தையும் நாம் காண்கின்றோம். சுபாவத்திலேயே அது ஒரு இயற்கை. ஒரு விஷயத்தை பரப்பணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இந்த நடுத்தர வயது பெண்மணிகள் இருக்காங்களா, வீட்டில் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க யார்கிட்டயாவது அந்த விஷயத்தை சொல்லிட்டு விடப்படாது,
மற்றவங்க யாருக்கும் இது சொல்லப்படாது, இது பரம ரகசியம்னு ஒரு சத்தியம் வாங்கிடணும். அதை வாங்கிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துல அந்த ஊர்ல அந்த செய்தி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற ஒருவருக்கு துக்கம் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை கேட்பதில் நாம் சுகம் காண்கின்றோம். அப்ப என்ன பண்றோம், இயற்கையிலேயே இந்த துக்ககரமான விஷயங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வைக்கிறோம். இந்த துக்ககரமான விஷயங்களை வாங்கி வாங்கி உள்ள வைக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன துக்கம் வந்தாலும் கூட இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு பெரிய துக்கமாக பூதாகரமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதே, ஐயோ அடுத்து இது நடந்துருமோ, அதுக்கடுத்து அது நடந்துருமோ, அதுக்கடுத்து அது நடந்துருமோ அப்படின்னு என்ன செய்யறோம், துக்கத்தை பெரிதாக்கி பார்க்கின்றோம். துக்கம் நடந்தாலும் அதுல இருந்து மேல வர்றதுக்கு சக்தி போய் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தா மாதிரி துக்கத்துல ஆழ ஆரம்பித்து விடுகின்றோம். அது பாம்பு கடித்து இறந்தவர்கள் 10 பேர்னா, பாம்பு பயத்தால் இறந்தவர்கள் 10,000 பேர். நமக்கு தெரிஞ்சு ஒரு மருத்துவர் ஒருத்தர், கிராமப்புற ஏரியாவில் மருத்துவராக இருக்கிற ஒரு மருத்துவர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப அவர் சொன்னாரு, சாமி எங்க ஊர் பக்கம் இந்த பாம்பு கடியால மக்கள் இறப்பது சகஜம், நிறைய பேர் வருவாங்க. நான் கேட்டேன், ஐயோ பாம்பு கடிக்கான மருந்து எதுவும் நீங்க உங்க ஆஸ்பத்திரியில வச்சிடலையாங்க ஐயா அப்படின்னு. வச்சிருக்கிறோம் சுவாமிஜி, ஆனா வர்றதுக்கு முன்னாடியே அந்த விஷம் உடம்புல பரவியே இருக்காது, ஆனா கார்டியாக் அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அவர் சொல்றாரு, பெரும்பாலான நேரத்துல விஷம் இல்லாத பாம்புகள் கடித்திருந்தாலும் கூட, ஒருவேளை விஷப்பாம்பு கடித்திருந்தாலும் அந்த விஷம் பரவறது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த விஷம் பரவறதுக்கு முன்னாடியே கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா அந்த இதயம் நின்று போயிடுது. விஷம் இல்லாத பாம்பு கடிச்சவங்க கூட இங்க வந்த அப்புறம்தான் எங்களுக்கு தெரியும், பாம்பு கடிச்சதுல பாம்பு விஷமே இல்ல, ஆனா அவர் அந்த பயத்தினாலேயே இதயம் நின்று போய் இறந்து போயிட்டு இருப்பார். பல நேரத்துல நான் பாக்கிறது உண்டு, விஷம் இல்லாவிட்டாலும் கூட அந்த பயத்தினாலேயே இதயம் நின்று போய் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, நிஜமான துக்கம் வருவதற்கு முன்பாக நம்முடைய மன ரீதியான பிரமையினாலேயே பல நேரத்தில் நாம் துக்கத்தையும் சோகத்தையும் வரவழைத்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழும் சக்தியும் மனத்தெளிவும் இருக்கிறது. அதை நம்பாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் துக்கமே ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ, அதே மாதிரி துக்க எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா அதை நம்புறதுக்கு நாம தயாராக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. அதனால்தான் மீண்டும் 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 நாம் மனதை சோகமயமாகவும் வைத்திருக்கின்றோம். நோய் எதிர்ப்பு சக்தியைப் போல துக்க எதிர்ப்பு சக்தியையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வளர்த்துக் கொள்வதற்கான வழி என்னன்னா, ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, சாராயம் குடித்தவன் அந்த போதை தெளிவதற்கான வழி என்னன்னா, சாதம் வடிச்ச கஞ்சி குடிக்கிறது. சாதம் வடிச்ச கஞ்சி குடிச்சா போதை தெளிஞ்சு போகும். அதே மாதிரி துக்கமயமாக மனம் மாறினவர்கள் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னா, ஞான கருத்துக்களை அளிக்கும் புத்தகங்களை மீண்டும் மீண்டும் படித்தல். இந்த ஞான கருத்துக்களை அளிக்கும் புத்தகங்களையும் ஞான கருத்துக்களையும் அந்த புத்தகங்களை படித்தல், அந்த கருத்துக்களை கேட்டல், இதை நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பாகமா மாத்திக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்கும் சாதனை.